மின்வெட்டு முதல்ல குறைக்கப்படும், படிப்படியாக குறைக்கப்படுங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மின்வெட்டே வராத மாநிலமாக மாற்றுவேன்னு சொல்கிறாங்க. சொல்லி சொல்லி மின்வெட்டு கூடிக்கிட்டு தான் இருக்கிறது, குறைஞ்சபாடு கிடையாதுங்க. அதாவது நீங்கள் கரண்ட்டை பற்றி நிறையா கேட்குறதுனால நான் சில குறிப்புகள் வச்சுருக்கேன். அதாவது எந்த வருஷம் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க, எந்தெந்த அமைச்சர்கள் பேசுகிறாங்க, முதலமைச்சர் என்ன பேசுனாருங்கிறக்காக அந்த குறிப்பு நான் எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். அமைச்சர்கள் சில வருஷ ரீதியாக தேதி வாரியாக சட்டசபையில் என்ன பேசுகிறாங்க, வெளியே என்ன பேசுகிறாங்கலாம் வச்சுருக்கேன். அந்த குறிப்புகளை நான் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நான் வந்து அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்கேன். அந்த குறிப்பு எல்லாத்தையுமே நான் வந்து கரண்ட்டுக்குன்னு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு முதல்ல இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதாவது 4/8/2011 நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு, 2012 ஆகஸ்ட் மாதத்துக்குள் மாநிலம் முழுவதும் மின்வெட்டு முற்றிலுமாக நீக்கப்படும் சொல்றார். அதே கருத்தை நத்த விஸ்வநாதன் சொல்றாரு. எப்ப சொல்றாருன்னா, அவர் சொன்ன கருத்தை 17/8/2011 சொல்றாரு. இப்பொழுது இருக்கின்ற வாய்ப்புகளை கண்டறிந்த பின்புதான் அம்மா அறிவித்து இருக்கிறார் என்று குறிப்பிட்டு விட்டு, திமுக ஆட்சியில் சண்டி குதிரையாக இருந்த மின்சாரத்துறை இன்றைக்கு ரேஸ் குதிரையாக மாறி வேகமாக ஓடிக்கொண்டு இலக்கை எட்டும் சொல்றார். நான் என்ன கேட்குறேன், முன்ன சண்டி குதிரைங்கிற இப்போ ரேஸ் குதிரையாக ஓடும்னா 14 முன்னர் அதான் ரேஸ் குதிரையா? நத்தம் விஸ்வநாதன் நத்த மாதிரி சுலாவாக போய்கிட்டு இருக்காரு எல்லாத்துலங்கிறத எனக்கு புரியல. நத்த மாதிரி ரொம்ப சுலாவாக தான் போகணுமா? கரண்ட் மக்களுக்கு வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் படிக்க முடியும். ஏன்னா இப்போ புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறாங்க போச்சு. இதைத்தான் நான் வந்து 32 மாவட்டம் சுற்றி ரொம்ப வச்சுன்னா ஒரு புள்ளை வந்து ஸ்கூலில் தூங்கிருச்சான், படிக்கிற புள்ளை. ஏன் தூங்குறேன்னு டீச்சர் கிட்டே சொன்னாங்களா, நான் என்ன பண்ணுறேன், ராத்திரி பூரா கரண்ட்டு கட்டு கொசு கட்டி தூக்கம் இல்லைங்க, கரண்ட்டு கட்டாக இருந்தனால தூக்கம் இல்லை, அதனால தான் ஸ்கூலில் வந்து தூங்குறேன். ஆக இந்த குழந்தைகளுக்கோ இல்லை படித்த மாணவர் மாணவர்களுக்கோ இல்லை காலேஜில் படிக்கிறவங்களுக்கோ எப்படி படிப்பு ஓடும்? 14 மணி நேரம் கரண்ட்டு கட்டினேன், இதை கேட்டால் அம்மா சொல்லுகிறேன் அம்மா சொல்லுகிறேன். ஆக இவங்க இன்றைக்கி இப்படியே இல்லை. இதை வந்து நான் வந்து முன்னையே கண்டிச்சிருக்கேன். எப்போ கண்டிச்சிருக்கேன்னா, கலைஞர் பிரிவிலே இதை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கேன். அறிக்கை கொடுக்கும் பொழுது நான் இந்த வருஷம் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, என்ன அறிக்கை கொடுத்தேன், எந்த வருஷத்தில் கொடுத்தேன், எந்த தேதியில் கொடுத்தேங்கிற இருக்கு சொல்கிறேன். அப்போ அறிக்கைக்கு அப்புறம்தான் எவ்வளோ கரண்ட் உற்பத்தி பண்ண கலைஞர் அவசரம் ஒரு திட்டத்தை போடுறோம். கலைஞர் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு, நேற்று முந்தா நாள் ஏதோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அந்த பேட்டியில் எப்படி இருக்கு, எல்லாமே பொய்யாகத்தான் இருக்கு. ஆக மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க கரண்ட் கொடுத்துட்றேன் கொள்றேன்னு திமுக அண்ணாதிமுக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. கலைஞரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து என்னென்ன திட்டங்கள் கரண்ட்டுக்கு 15 வருஷம் போட்டால், 15 வருஷமாக வெறும் 500 யூனிட் தான் உருவாக்கியிருக்காங்க. 15 வருஷமாக 500 யூனிட் தான் வருமா இந்த நாட்டுக்கு? 1991 2006 வரைக்கும் வெறும் 500 யூனிட்டு. இதை நான் சொல்லலை, கணக்கு எடுத்தேன், அரசாங்க புஸ்தத்திலேருந்து எடுத்த கணக்கை தான் நான் சொல்கிறேன். மொத்தமே இவங்க 15 வருஷத்தில் 500 மெகாவாட். யார் யார் எந்தெந்த வருஷங்கிறத நான் சொல்கிறேன். 1991 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில் வந்து மொத்தமே மின்சாரத்துக்குன்னு 40